ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய காணொளி கேள்வி பதில் நிகழ்ச்சியாக மலர்கிறது வணக்கம் ஐயா திருச்சியிலேருந்து சீனிவாஸ் சினிமா நட்சத்திரங்கள் பேரில் அவங்களுடைய ரசிகர்கள் அன்னதானம் செய்கிறது ரத்த தானம் செய்கிறது அதுமாதிரிலாம் பிறந்தநாள் விழாக்கு செய்கிறாங்க அந்த நட்சத்திரத்தோட பிறந்த நாள் விழாக்கு அப்படி செய்கிற பட்சத்தில் அந்த புண்ணிய கணக்கு போய் சேரும் அந்த உரிய சினிமா நட்சத்திர நட்சத்திரத்தையா அல்லது அந்த ரசிகர்கள் செய்யக்கூடிய ரசிகர்களுக்காக இல்லை ரெண்டு பேருக்கும் சரி சமமாக கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் விளக்குங்க ஐயா நன்றி சினிமா நட்சத்திரத்துக்காக செய்யப்பட்டாலும் அது தனிப்பட்ட முறையில் அது ரத்த தானம் கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் சேரும் திரு விக்கிரபாண்டிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் சுரேஷ் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் நேற்றுக்கு நடந்த கோர ரயில் விபத்தை பற்றி சித்தரையாட்ட கேட்டு சொல்ல முடியுமா ஐயா அதில் இருந்தவர்களின் ஆத்மாக்களின் நிலையை பற்றி சித்தர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் ஐயா நன்றி ஐயா வணக்கம் இந்த ஒடிசா ரயில் விபத்து குறித்து சித்தர் ஐயா கிட்ட கேட்டேன் அவர் சொன்னது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது என்னென்னா இது சர்ச்சைகளாக நிகழ்ந்த விபத்து அல்ல மனித தவறும் அல்ல திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு சொன்னார் அதற்கு மேலே பேச விரும்பலை நான் ஏனென்றால் முறையாக இன்னும் என்கொயரியே ஆரம்பிக்கலை விசாரணை ஆரம்பிக்கப்படவே இல்லை நேர்மையாக வெளிப்படையாக விசாரணை செய்யப்பட்டால் உண்மை வழியில் வரும் அப்படின்னு சித்தரையா சொன்னார் பெரும்பாலான ஆத்மாக்கள் இந்த பதிவு நான் ப பதிவிடும்போது இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இறந்துருக்காங்கன்னு அதிகாரபூர்வமாக ரயில்வே துறை அறிவிச்சிருக்கு ஆனால் அதில் வந்து எத்தனை பேர் வந்து சாந்தி அடையாமல் இருந்தா இருக்காங்க அப்படின்னலாம் சொல்ல முடியாது ஆனால் பல பேர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கவுங்களுடைய பேர் ஊர் புகைப்படத்தை வச்சு தான் சொல்ல முடியும் பொதுவில் சொல்லுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தூக்கத்திலேயே இறந்து போனதுனால பல பேர் வந்து அந்த என்ன நிலையில இருக்கோன்றது புரியாம அழுதுகிட்டு தான் வாய்ப்பு இருக்கு வணக்கம் ஐயா நான் ஆர்த்தி சென்னைல இருந்து பேசுறேன் என்னோட கேள்வி என்னன்னா வீட்டுல போன்சை மரங்கள் வளர்க்கறது நமக்கு நல்லதா கெட்டதா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி மரங்களை நம்ம வீட்டுல வளர்த்தா நம்ம பொருளாதாரம் மிகவும் தாழ்ந்த நிலைக்கு போயிடும் நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ரொம்பவே தாழ்வான நிலைக்கு போயிடுவோம்ன்ற மாதிரி சொல்றாங்க காரணம் என்னன்னா அந்த மரங்கள்லாம் மண்ணுல பெருசா வளர வேண்டிய மரங்க அதை நம்ம ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி மூலமா சுருக்கி அவங்கள கொடுமை பண்ணி ஒரு சின்ன தொட்டில அடைச்சி அதை அதை வளர்ச்சியை தடுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வளர்ச்சி தடப்ப வந்துட்டு ரொம்ப சுருங்கி போய்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையான்னு கொஞ்சம் சித்தரையா கிட்ட கேட்டு சொல்லுங்க நன்றி போன்சாய் மரங்கள் வளர்க்க வேண்டாம் வீடுகளில் அப்படின்னு தான் சொன்னார் அவர் சித்தரையா ஏனென்றால் அவர் வந்து சொன்ன விதம் என்னன்னா கர்மா சேரும் அப்படின்னார் தாவரங்களுக்கு உயிர் உண்டுன்றது நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையான்னார் ஆமாங்க படிச்சிருக்கேன் அப்படின்னேன் அப்படி இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு போ நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அது மாதிரி தான் அது அதுக்கு வழி வேதனையெல்லாம் உண்டாகுன்றது உணரலையே நீங்கள் அது அந்த அதனால் உங்களுக்கு கர்மா சேரும் அப்படின்னார் அந்த கர்மாவின் விளைவு நமக்கு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவோமா அப்படின்னு கேட்டதுக்கு பாதிப்பெல்லாம் வராது கர்மா கணக்கில் ஏறும் உங்கள் கணக்கில் கர்மா ஏறும் அதற்கான ஒரு சில ப தண்டனைகள் கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம்ன்றது ஏற்றத்தாழ்வு வர்றதெல்லாம் உங்களுடைய விதிப்படி தான் வரும் அதுக்கான பயமெல்லாம் வேண்டாம் ஆனால் வளர்க்க வேண்டாம் இது ஜப்பானுக்கு உரியது அது அவங்களே செய்து போகட்டும் நமக்கு வேண்டாம் அப்படின்னார் நீங்கள் தானே வளர்க்குறீங்க அழகுக்காக எதற்காக அப்படி ஒரு குடும்பம் பண்ணணும் அப்படின்னு திருப்பி கேட்டார் உடுமலைப்பேட்டையில் இருந்து ரவிக்குமார் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியை எழுத்து மூலமாக அனுப்பியிருக்காரு நமது புராணங்களில் நான்கு யோகங்களாக பிரிக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்தால் மூன்று நான்கு லட்சம் வருடங்கள் வரை செல்கிறது ஆனால் விஞ்ஞானத்தில் மனித குலம் ஐம்பது வருடங்களை தாண்டி போகவில்லை என்னால் விஞ்ஞானம் தவறுன்னு சொல்ல முடியல புராணங்களை ஒதுக்கவும் முடியல ஏனென்றால் அதில் கூறப்பட்ட சில ரசவாத முறைகளை ஆராய்ச்சி செய்தேன் அவைகள் உண்மைன்னு வருது இது குறித்து சித்தரையாகிட்டு சொல்ல முடியுமா மனித குலத்தினுடைய ஆரம்பம் எப்படி எனக்கு சொல்ல முடியுமா எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு அனந்த கோடி வருடங்கள் ஆகுது மனித உற்பத்தி ஆகி மனித குலம் உற்பத்தி ஆகி அப்படின்னார் பதில் அனந்த கோடி கணக்கு இல்லாத வருடங்கள்னு தான் அர்த்தம் நீங்கள் வந்து புராணம் சொல்லப்பட்டது தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் விஞ்ஞானம் வந்து தன்னுடைய கருத்துக்களை அடுத்தது இன்னொரு விஞ்ஞானி வந்து மாற்றுவார் இன்றைக்கு விஞ்ஞானம் எது சரின்னு சொல்லுதோ எதிர்காலத்தில் இன்னொரு விஞ்ஞானி வந்து மாற்றுவார் ஆனால் புராண கருத்துக்களை யாரும் மாற்றுறது கிடையாது அதனால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நல்லது ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு வணக்கம் நான் மலேசியாவிலேருந்து தியாகராஜன் பேசுகிறேங்கய்யா உங்கள் ஆவிகள் உலகம் யூடியூப் சேனலை தவறாமல் பார்த்துக்கிட்டு வரேங்கய்யா ரீசெண்டாக ரெண்டு எபிசோடு போட்டிருந்தீங்கய்யா ஏலியன்ஸ்களை வணங்கும் மனிதர்கள் அப்படின்ற ஒரு எபிசோடும் அண்டார்டிகாவில் ஏலியன்கள் தளம் அப்படின்ற ஒரு எபிசோடும் போட்டிருந்தீங்கய்யா கேள்விப்படாத ரொம்ப புதுமையான விஷயமா இருந்துச்சிங்கய்யா எபிசோடும் ரொம்ப நல்லா இருந்துச்சிங்கய்யா அப்படி இந்த எபிசோட்டை கேட்டுக்கிட்டு வர்றப்ப எனக்கு ஒரு சந்தேகங்கய்யா அதை கேள்வியாக கேட்குறங்கய்யா அதாவது ஏலியன்ஸுங்களுக்கும் மரணம்னு ஒன்று இருக்கும் அப்படி அவங்க மரணித்தாக்கா அந்த வேற்று வாசிகளோட ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறப்ப ஏலியன்ஸுங்களாகவே பிறவி எடுப்பாங்களா இல்லை இந்த பூமியில் மனிதர்களாகவும் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்களா அதே மாதிரி இங்கே மனிதர்களாக இருக்கிற நம்மளோட ஆன்மாவும் ஏதாவது ஒரு பிறவியில் ஏலியன்ஸுகளாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்களா அதாவது எப்படின்னாக்கா நமக்கு பிறவி கொடுத்து அனுப்புகிறவங்க அடுத்த பிறவி வித்தியாசமாக நீ வேற்று கரகவாசியாக போ அப்படின்னு சொல்லி அனுப்புறது இருக்குங்களா இதை பற்றி ஐயா எதுவும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா ஐயா ஐயா இதை கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னாக்கா வேற்றுக்கிரக வாசிகளை பற்றி ஒரு புதுமையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குங்கய்யா நன்றி ஐயா வணக்கம் ஐயா ஏலியன்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வேற்றுக்கிரக வாசிகள் இருப்பதை நான் நம்புகிறேன் அதனால தான் அதை பற்றி அடிக்கடி நடுவில் நடுவில் பதிவுகளை போடுறேன் ஆனால் அவங்களுக்கும் மரணம் உண்டு ஏன்னா ரோஸ்வெல் என்ற இடத்துல மெக்சிகோ பார்டரில் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் ஏலியன்கள் வந்து பறக்கும் தட்டு விழுந்து உடஞ்சிருக்கு அதில் மரணம் அடைஞ்ச உடல்களை கைப்பற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் அரசாங்கமே மூடி மறைச்சிட்டாங்க அதெல்லாம் இல்லை வெதர் பலூன் தான் அப்படின்னு சொல்லி மூடி மறைச்சிட்டாங்க இதன் மூலமாக அவங்களுக்கும் மரணம் உன்றது ஒன்று இருக்குதுன்னு தெரியுது ஆனால் அந்த ஆத்மாக்கள் வந்து இங்கே விழுந்து இறந்ததுனால இங்கே தான் இருக்கணும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை பிறவி கொடுக்கப்படுது அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் யாரும் அந்த ஏலியன்கள் மாதிரி அந்த உலகத்துக்கு போய் பிறக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறோம் அப்படின்வாங்க ஒரே இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டுருக்கான் ஒரே இடத்துல ஒரே வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கான்ற ஒரு அர்த்தத்தில் தான் இது சொல்லப்பட்ட பழமொழி இப்போல்லாம் அந்த பழமொழியே இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பாலான ஆத்மாக்கள் தன்னுடைய குலத்தில் தன்னுடைய வீடுகளில் தன்னுடைய வம்சத்தில் தான் மீண்டும் மீண்டும் பிறக்க விரும்புகிறாங்க ஆனால் எங்கேயோ மைல் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய காணாத கிரகத்தில் போய் வாழறதுக்கு பிறக்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்கிற மாதிரி சரியில்லை ஆத்மாக்கள் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்